மம யோனிர் மஹத் ப்ரஹ்ம மம யோனிர் மஹத் ப்ரஹ்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் ததாம்யஹம் சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத மம யோனிஹி. அவர் என்ன சொல்றார்னா, என்னுடைய யோனி, அதாவது மகத் பிரம்ம அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மகத் பிரம்மைக்கு என்ன பேர் அப்படின்னா மாயா அப்படின்னு பேர், மாயா சக்தின்னு பேர். மகத் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டுன்னு அர்த்தம், எல்லையற்றதுன்னு அர்த்தம், எல்லையற்ற, எல்லையற்ற தாய், எல்லையற்ற தாய் மகத் பிரம்ம. அந்த எல்லையற்ற தாய் அதுதான் யோனி. யோனின்னா என்ன, த ஃபீமேல் பிரின்சிபிள். அப்போ வாகர்த்தா விவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபக்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, காளிதாசருடைய ஸ்லோகம். எதுக்கு இந்த ஸ்லோகமாக பண்ணுறாரு, தான ஸ்லோகமாக, ரகுவம்ச காவியத்துக்கு. அப்போது சொல்லும் பொருளும் எப்படி ஒன்றை ஒன்று பிரிக்காமல் ஒன்று மற்றொன்றுக்கு விஷயமாக இருக்கிறதோ, அதுபோல என்னுடைய என்னுடைய பெண்மைத்தன்மை வந்து தாயாக இருந்து அனைத்தையும் தோற்றுவிக்கிறது, நானே அதுக்கு கர்ப்பத்தை கொடுக்கிறேன். ஸோ நம்மளுடைய கல்ச்சரில் எல்லாமே வந்து அப்பா அம்மாவாக பார்க்கறது கல்ச்சர். ஸோ த மேல் பிரின்சிபல் அந்த ஃபீமேல் பிரின்சிபல். இந்த பைத்திய மாதிரி கேள்வி கேட்பான், அப்போ உங்கள் ஊர் கோவிலெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பான். ஏ என்னடா நீ பார்த்தது, அது வந்து கோவில் சிற கற்சிலையில் நீ பார்த்தோம் பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஒரு தாய் தந்தையரை பார்க்கணுங்க, ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறத விட ஒரு டு பி தாய் டு பி தந்தையை பார்க்கணும், அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். எதுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா, நான் அப்படி தான் பிறந்திருக்கேன் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பிறந்திருக்கோம். அப்படி ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் ஒருவர் தன்னுடைய மனதில் தான் தாயாக வேண்டும், தான் தன்னை தந்தையாக வேண்டும் அப்படின்ற பூரண மனசோடு ஒன்றா சேரும்போது பிள்ளையானது பிறக்கிறது இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஐ எம் எ மேல், ஐ வாண்ட் என்ஜாய்மெண்ட், ஐ எம் எ ஃபீமேல், ஐ வாண்ட் என்ஜாய்மெண்ட்ன்ற ஆட்டிடியூடில் சத்குழந்தை பிறக்காது. சத்குழந்தை பிறக்கணும்னா ஐ வாண்ட் டு பி எ மதர், ஐ வாண்ட் டு பி எ ஃபாதர் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அப்போ கோவிலில் அதெல்லாம் பார்க்கும்போது, ஓ நான் அப்படி பிறந்தேன்னா மொத்தமாக எப்படி பிறந்தது அப்படின்னா, அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளப்போ கர்ப்ப கிரகத்தில் நீ என்ன பார்க்குறியோ அதுதான் மொத்த அண்ட சராச்சரங்களுக்கும் அப்பா அம்மா. அப்போது உடலில் பாதியை கொடுத்தான் ஈசன், யாருக்கு, உமையவளுக்கு பார்க்குற மாதிரி. அதே மாதிரி நாராயணன் வந்து தன்னுடைய மார்பில் இடத்தை கொடுத்தான், வக்ஷஸ்தல நிவாசாய நமஹா, நிவாசினே நிவாசினே நமஹா, யார், மகாலட்சுமி. பிரம்மாஜி எங்கே இடம் கொடுத்துருக்காரு, ஜிக்வாக்ரே, தன்னுடைய நாக்கு நுனியில். இப்போ பிரம்மாஜி பேசுகிறார் அப்படின்னா சரஸ்வதி ஆஃப் பண்ணிட்டான்னா பிரம்மாஜி பேச முடியாது. நாமளும் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா மாதா சரஸ்வதி ஒரு நிமிஷம் வந்து சரி இந்த பையன் பேசிகிட்டே இருக்கான் அப்படின்னு அப்படி நினச்சான்னா எங்கே விட்டேன் அப்படின்னு தோணும், டக்குன்னு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடுவா, இங்கே இருக்கு வரமாட்டேங்கிறது, இங்கே இருக்கிறது இங்கே ஏன் வரல, அம்பாள் அனுகிரகம் குறைஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். அப்போது இந்த ரெண்டு விஷயமுமே சேர்ந்து இருக்கிறது தான். இதில் இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது வந்து இருப்பை கொடுத்து, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அனந்தமாக அனந்தமான இருப்பு, அந்த அனந்தமான இருப்பை அளித்து அந்த இருப்புக்கு குணாதிசயங்கள் என்ற ஒரு யோனி அந்த மகத் பிரம்மம் மூலமாக
பண்மையாக இந்த சிருஷ்டியானது தோன்றியிருக்கிறது. த சீக்ரெட் ஆஃப் கிரியேஷன். அதிலிருந்து என்னாச்சான், சம்பவ சர்வ பூதானாம், சம்பவ சர்வ பூதானாம். பொதுவாக பிரம்மன் பிளஸ் மாயா இஸ் டு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுவான். அப்படி அந்த ப்ளஸ் போடக்கூடாதுங்க, ப்ளஸ் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். பிரம்மன் ஒன்று இருக்கு, இப்போவே நான் சொல்லும்போது அம்மா ஒன்று இருக்கா அப்பா ஒன்று இருக்கா இல்லையா, பிரம்மாஜி இருக்கார் சரஸ்வதி இருக்கார், உமையவள் இருக்கா ஈசன் இருக்கா அப்படின்னு ரெண்டு 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 ரெண்டாக நமக்கு புரியும். ஆரம்பத்தில் அப்படி தான் புரியும், புராணங்கள்லாம் ரெண்டு ரெண்டாக தான் சொல்லும், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். வேதாந்த சிரவணத்துக்கு வரும்போது ரெண்டாக தோன்றுகின்ற ஒன்று, தோற்றுவிப்பதும் தோற்றத்துக்கு காரணமாக இருப்பது, புரியுறதா, தோற்றுவிப்பதும் தோற்றத்துக்கு காரணமாக இருப்பதும் சேர்ந்ததனால் பானையானது தோன்றுகிறது. பானை என்ற ஏக வஸ்து எப்பொழுதுமே ஏக வஸ்துவாக இருக்கிறது. களிமண் என்ற தோற்றுவிக்கக்கூடிய அந்த இருப்பு, தோற்றுவிக்கக்கூடிய இருப்பு பானை என்ற, பானை என்ற குணாதிசயங்களுடன் சேரும் பொழுது களிமண் பானையானது வந்து தோற்றத்துக்கு வெளிவந்தது. அதேபோல் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த பிரம்ம வஸ்துவானது வந்து குணாகாரம் குணாதிசயங்களுடன் ஒன்றாக சேரும்போது அதே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஈஸ்வரனாக தோற்றமளிக்கிறான். அந்த ஈஸ்வரன் தான் பூ பாதோ வியசேனாபிர் வியத சுனநில சந்திர சூரியோஷ்ட நேத்ரே. அந்த ஈஸ்வரன் வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலை, வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை. வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையான ஈஸ்வரனுக்கு பிரம்மன் என்று பெயர். வெளித்தோற்றத்துக்கு வருவதற்கு சித்தமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு வந்து ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். வெளித்தோற்றத்துக்கு வந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு விராட் என்று பெயர். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம். நீங்கள் நினைக்கலாம், ஓ தைத்திரியம் தனி கான்செப்டு, தைத்திரியம் வேற கான்செப்ட் பேசுறது, இந்த பிரம்ம வித்யால இது கீதா வந்து வேற மாதிரி பேசுறது. ஓ இஃப் தேர் இஸ் ஈவன் அ ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உபனிஷத் அண்ட் கீதா, உடனே கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ரெகுலராக கேள்வி கேட்டுருக்கார். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆனந்தமாக இருக்கு எனக்கு. இதுதான் படிக்கணும். நீங்கள் ஏன் அங்கே அப்படி சொல்கிற இல்லை, இங்கே இப்படி சொல்கிற இல்லை, கொஸ்டின் பண்ணணும். என்ன கொஸ்டின் பண்ணுறதில்ல, சப்ஜெக்ட் கொஸ்டின் பண்ணணும். நீங்கள் அங்கே எடுக்கிறச்சா சிரிச்சுட்டே எடுக்கிறேன், இங்கே எடுக்கிறச்சா ஏன் ஒரு மாதிரி சீரியஸாக எடுக்கிறேன் அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? சம்பவ சர்வபூதானாம் தத்தோ பவதி பாரதே. பாரத அர்ஜுனா, பாரத்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறப்ப வியாசாச்சாரியாரோடைய வேலையாக இருக்கும். ஏன் பாரத்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பா சமந்தாத் எஸ்யாம் பிரம்ம வித்யாயாம் எஸ்யாம் ரமந்தே ச பாரதா. ஒளி பொருந்திய விஷயம், அந்த ஒளி பொருந்தியமான சைத்தன்ய விஷயத்தில் எவன் ரமித்து இருக்கிறானோ அவனுக்கு பாரதன் என்று பெயர். நாமெல்லாம் யாரு? பாரதீயர்கள். அப்படிப்பட்ட பாரதனே எங்கும் ஒளி பொருந்து அனைத்தையும் ஒளிர்வித்து இருக்க செய்யும் பிரம்ம வஸ்துவானது, அதனுடைய பெருமை என்னன்னா பன்மையாக தோன்றுவது அதனுடைய விபூதி. புரியுறதா? ஒரு மரக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வந்து அது யானை பொம்மையா வளரும், வளரும். அங்கேருந்து கார்பெண்டர் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், மா சந்தன கட்டமா அப்படிமா, அந்த யானைக்கு என்ன அழகா தந்தம் போட்டிருக்கா, இந்த அழகா வந்து இது பண்ணியிருப்பா, அது பேர் என்ன, தந்தம் ஒன்று யானைக்கு தந்தம், அப்புறம் அந்த வால் மட்டும் தனியாக இருக்க மாதிரியே வந்து செதுக்கியிருப்பா, இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த கார்பெண்டர் வந்தான்னா சந்தன கட்டை 5000 ரூபாய் போகும் அப்படின்னு தான் பார்ப்பான். குழந்தைக்கு தெரிகின்ற யானை தச்சனுக்கு தெரியவில்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம் பூதம்.
அப்போ ஞான திருஷ்டியா அத்விதீயம் பிரம்ம, அஞ்ஞான திருஷ்டியா துவைத்தம். அஞ்ஞான திருஷ்டியா சிருஷ்டி, ஞான திருஷ்டியா பிரம்மம். ஞானமயம் திருஷ்டி ஜகத் ஈஸ்வரமயம். அப்போ இந்த பண்மையா இருக்கிற ஜகத்தின் ஞானிக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஈஸ்வரனா தெரியும். இருக்கிற ஒரே விஷயம் நீங்க சொல்லலாம், மேல வாய் இருக்கு, குண்டா ஓட்டை இருக்கு, இந்த இடம் குண்டா இருக்கு, இந்த இடம் ஒல்லியா இருக்கு, இந்த இடம் ஃபிளாட்டா இருக்கு, லாட் ஆஃப் வேரியேஷன் சொல்லலாம் இந்த ஒரு பானையில. இல்லை இருக்கிறது ஒரே ஒரு களிமண் தான். அந்த களிமண் பானையா இருக்குன்றத பார்க்கறது இருக்கு இல்லையா, பானையை பார்க்கறது வந்து ஒரு திருஷ்டி, களிமண் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இன்னொரு திருஷ்டி, களிமண் இப்படி இருக்கு பாருங்க களிமண் அப்படின்னு பார்க்கறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு திருஷ்டி. இந்த இது பார்த்துருக்கோம், அந்த மணல் வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு கையில் பிரித்து ஒரு அழகாக ஒரு இது பண்ணுவோம்ல, வெறும் மண் இல்லையா, வெறும் மண். அந்த மண்ணுக்கு நடுவில் மண் இல்லாத ஏரியா வந்து நமக்கு வந்து அது ஏதோ ஒரு தனி ஆப்ஜெக்ட் மாதிரி தோன்றது இல்லையா, சாண்ட் ஆர்ட். ஈஸ்வராவோட சாண்ட் ஆர்ட், அந்த ஆர்ட் இருக்கு இல்லையா, அது அதை அதை ஒரு சக்தியாக ப்ரெசென்ட் பண்ணி அதை வந்து மாயா சக்தி அப்படின்னு சொல்கிறான். நாலாவது ஸ்லோகம் என்ன சொல்றது, சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாஹ தாசாம் பிரம்ம மஹத்யோனிஹி அஹம் பீஜ பிரதப்பிதா. நான் தான் அதனுடைய பீஜத்தை கொடுத்தவன். இப்போ எல்லாவற்றுக்கும் பீஜம் எது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் தான் எல்லாத்துக்கும் பீஜம். அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து நாலெட்ஜ்னு இன்னொரு ஒரு பேர் அவ்வளோதான். சர்வ யோனிஷு கௌந்தேய, எல்லா யோனியும், அதாவது மொத்தமாக சொன்னார் இப்போ இதுக்கு முன்னாடி, மகத் யோனிகி, யோனிகி மகத் பிரம்ம, அனைவற்றையும் நான் தான் யோனியாக இருந்து தோற்றுவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான கர்ப்பத்தை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை அர்ஜுனா, இண்டிவிஜுவல் லெவலில் இப்போது ஃபார் ஏஜஸ் டுகெதர், கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்மிட்டி என்ன அப்படின்னா, மாடுக்கு என்ன பிறக்கும், மாடு தான் பிறக்கும், மனுஷனுக்கு மனுஷன்தான் பிறக்கும், அரச மரம் விதை வச்சா என்ன என்ன வரும், அரச மரம் தான் வரும் திருப்பி இல்லையா. யாரோ ஒருத்தர் சொன்னான், இன்னைக்கு அரச மரத்தில் மாங்காய் காய்க்கிறதோ அன்னைக்கு களி முத்திடுது, இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது களி முத்துறதுக்கு. என்ன ஆனாலும் அதது, அப்போது எல்லா யோனிகளுமே, நீ வந்து மொத்தமாக ஒரு யோனி இல்லை, மொத்தமாக வந்து யோனி நான் தான். ஆனால் நமக்கு அனுபவத்தில் எப்படி இருக்கு, தனித்தனி யோனியாக இருக்கு இல்லையா, மனுஷ யோனி, விருக்ஷ யோனி, அப்புறம் வந்து மிருக யோனி, இந்த மாதிரி யோனிகள் இருக்கு இல்லையா. இந்த எல்லா யோனிகளும், இந்த எல்லா யோனிகளுக்கும், எல்லா யோனியும் எல்லாத்துக்கும் பீஜத்தை கொடுப்பவன் நான் தான் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன்ற ஒரு யோனியில், மனுஷன்ற ஒரு யோனியில் சச்சிதானந்த சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பீஜ பிரதானம்னு பேர். அதனால வந்து இன்னொரு ஒரு மனுஷனா நீ நான் தனி ஆளுன்னு தோன்ற. மற்றபடி இட் இஸ் மியர் மேட்டருடைய விகாரம் தான், ஒரு மேட்டர்லேருந்து இன்னொரு மேட்டர் வருது அவ்வளோதான், ஒரு மேட்டர்லேருந்து இன்னொரு மேட்டர் வருது. பட் அது வந்து இன்னொரு ஒரு என்டிட்டியாக ஆகிறதுக்கு காரணம் என்ன, அகம் பீஜப்ரத தாசாம் பிரம்ம மகத்யோனிகி தாசாம் யாஹா யாஹா மூர்த்தையா, எல்லா விதமான மூர்த்தையகளும் யாஹா
சர்வ யோனிஷு யா சம்பவதி, எதெல்லாம் தோன்றுகிறதோ, யாகா சம்பவதி கௌந்தேய சர்வ யோனிஷு தாசாம், அவைகள் அனைத்துக்குமே மகத்யோனியாக, பிரம்ம மகத்யோனிகி. பிரம்ம அப்படின்னா பிக்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சச்சிதானந்த பிரம்மம் எடுத்துக்கூடாது. இந்த ஸ்லோகத்திலையும் சரி, போன பிரம்ம அப்படின்ற சொல் வந்து பிருகத் தன்மையை குறிக்கிறது, இன்ஃபினிட்டியை குறிக்கிறது. அந்த மாதிரி மகத்யோனிகி, அந்த பிரம்ம மகத்யோனிகி மாயா, அந்த மாயாவுக்கு அகம் பீஜ பிரதா, நான் தான் வந்து பீஜத்தை அளிப்பவனாக இருக்கிறேன். அப்போது இருப்புத்தன்மையாக இருந்து த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிளாக இருக்கிறது வந்து பிரம்மன். அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கிறச்சு அதற்கு மேட்டர்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும், கான்ஷியஸ்னஸ் கேன் நெவர் பி எக்ஸ்பீரியன்ஸ். எனி திங் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் மேட்டர், இன்க்ளூடிங் யுவர் மைண்டு. ஏன் மைண்டு மேட்டர்னு எப்படி சொல்கிறோம்? மைண்டு மேட்டர்னு எங்கே படித்தோம் நம்ம? மைண்டு மேட்டரா கான்ஷியஸ்னஸ்ஸா, எந்த கேட்டகிரியில் வரும்? மேட்டர். எப்படி மேட்டர் ஆன்சர் தெரியும் ஜி, ஆனால் எப்படி? பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதானி என்ன தத்துவபோதத்தில் சொல்லியிருக்கு, பஞ்சபூதம்னு இருக்கப்பா. வெளித்தோற்றத்துக்கு வந்த பூதம், வெளித்தோற்றத்துக்கு வராத பூதம். வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கும்போது அதுக்கு வந்து மனசாக எடுத்துக்கிறது, வெளித்தோற்றத்துக்கு வந்தால் அது ஸ்தூலமாக ஆயிடுறது, அவ்வளோதான் சிம்பிள். ஆக மொத்தம் எல்லாமே மேட்டர் தான். ஆவி வந்து மேட்டரா இல்லை நான் மேட்டரா? வாட்டர் இஸ் அ மேட்டர் இல்லையா? வாட்டர் வந்து ஒரு பொருள், ஆவி பொருளாக பொருள் இல்லையா? ஆவி பொருளாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஆவி பிடிக்க முடியும் இல்லையா? அப்போ மேட்டர் இன்டலெக்ட் எல்லாமே வந்து எல்லாமே வந்து மேட்டர், ஒன்லி மேட்டர். அந்த மேட்டர் வந்து என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபார்முக்கு பேர் மேட்டர்னு பேர், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுற சக்தி இருக்கு இல்லையா, அது எதனால அப்படின்னா துவைத்தத்தை கிரியேட் பண்ணுற சக்தி. என்ன துவைத்தம்? ஞானம் நியாயம், தெரிஞ்சுக்கிற ஆள் தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகிறதுனால ஒருத்தன் வந்து இன்னொருத்தர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறச்சு அது மேட்டராக இருக்கு. அப்போது மேட்டராக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸர், மேட்டராக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு, இது ரெண்டுத்தினுடைய சங்காத்தத்தை ஏற்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸருக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்து நாலெட்ஜையும் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டை வந்து ஸ்தூலமாக வச்சு எல்லாவற்றுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாக இருக்கிறது பிரம்ம விஷயம், அது அனந்தம். ஃபர்தராக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.